ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் குரு குரு மகேஸ்வரன் நான் இந்த வீடியோ போகிறதுக்கான இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த வீடியோ எடுக்கிற மொமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டு அந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மூணு சின்ன காரணம் இருக்குது அது நான் வீடியோ முடிவு போக போக நான் சொல்கிறேன் ஒன்று வந்து அசோக் முத்ரன் சார் எழுதுன ஆகாயத் நாமரன் சொல்லிட்டு ஒரு புக் அந்த புக்கு எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கிடச்சிது பட் நான் இப்போ படிக்கல இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு படிக்கணும்னு டைம் கிடச்சிது அசோக் முத்ரன் சாரோட புக்கு நான் நிறையா படித்தது கிடையாது பட் அவரை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி நான் சொல்லி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து இந்த ரைட்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஜாம்புவான் அவர் ஸோ இந்த புக்கில் வந்து அவர் என்ன க்ளீனாக சொல்லியிருக்காருன்னா அதாவது புக்குன்ற ஒரு விஷயமே வந்து ஒரே விஷயத்தை எவ்வளோ ஆழமாக வந்து பதிக்க முடியுமோ அவ்வளோ ஆழமாக சொல்கிறது தான் புக் சரிங்களா ஸோ அதில் வந்து இந்த புக்கில் வந்து இருபத்தஞ்சி வயசு அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்கோ வேணால் இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசுன்றது அந்த வயசில் நம்ம பண்ணுற சின்ன விஷயமா இருக்கட்டும் நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அது நமக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்கில் க்ளீனாக சொல்லியிருப்பாரு ஸோ இந்த புக்கில் வந்து இருபத்தஞ்சு வயசில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் வந்து மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்களால் பெரிய ஆள் ஆகிட முடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வேலையில் எரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா இப்போவே அந்த வேலையை வெட்டுட்டு உங்களை உங்களோட உங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை என்னென்னு ஒரு மாதத்துலேயோ இல்லை ஆறு மாதத்துலையோ நீங்கள் கண்டுபிடிச்சி திட்டம் போட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் மீதி இருக்கிற வாழ்க்கையில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாய தாமரை மாதிரி இருக்க வேணாம் ஆகாய எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது எதுக்கும் உபயோ உபயோகப்படாத குளத்தில் வந்து சும்மா வளர்ந்துட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பூவாக இருக்காதிங்க வாழ்க்கையில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இந்த ஆழமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சக்சஸ் அப்படின்றது வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியுமான்னு தெரியல சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நிறைய ஃபார்மில் வரும் ஆனால் நாம் வந்து சக்ஸஸ்ன எதை ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் இருக்குது நாம் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம முழு மனசோட ஒரு விஷயத்த பண்ணி அதுக்கு பாராட்டும் ரிசல்ட்டும் வரும்போது மட்டும்தான் நம்ம உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை வந்து செய்ய ஆரம்பிங்க ஏன்னா இப்போ இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அதே தான் நானும் பார்க்க போகிறேன் திருப்பி பிஸியாக இருக்க போகிறேன் ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான டைம்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது ஸோ இப்போ இருக்கிற டைமை முடிஞ்சளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து இந்த குவாரண்டைன் டேஸில் வந்து அதாவது நியூட்டன் எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நியூட்டன் வந்து சார் நியூட்டன் வந்து இந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் பீரியடில் தான் கிராவிட்டி ஃபோர்ஸே கண்டுபிடிச்சார் ஸோ கிராவிட்டியை அந்த இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சப்போ உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிச்சு ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கிராவிட்டி இல்லைனா ஒன்றுமே கிடையாது ஸோ கிராவிட்டியை வந்து இந்த மாதிரி ஒரு பேரில் தான் கண்டுபிடிச்சார் ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு டைமில் நம்மளால் ஏன் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம நம்ம நம்மளை புரிஞ்சிக்க முடியாது இந்த உலகத்தில் நம்மளை தவிர நம்மளை யாரும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறதுலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் கொண்டு வாங்க இது ஒரு நல்ல டைம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது நம்மளும் இதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வருவோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோமோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே டைம் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக போனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவேன் அப்படின்னா தைரியமாக இறங்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மூணு விஷயம் தான் சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நினைக்கலாம் என்னடா இவன் பாட்டுக்கு வீடியோ போட்டு மெசேஜ் சொல்லிகிட்ருக்கானே அப்படின்னு சில பேர் என்னடா ஒன்றுமே டேக்கவேன்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம் பட் என்னதா இருந்தாலும் நான் சொல்லணுன்னு நினச்ச நான் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் செலிச்சுக்கோங்க அது வரைக்கும் நான் டச்சில் இருக்கேன் ஸோ இந்த டைட்டில் வந்து கார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு வச்சதுக்கான காரணம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு கால் பாதி என்னையோட முடியுது இன்றைக்கி என்னோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால் எனக்கு இந்த புக்கு இந்த டைமில் படித்ததுக்கு நான் ரொம்ப லக்கியர் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் ஐ இல் பி இன் டச் ஸ்டே சேஃப் தேங்க் யூ